இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு பக்கம் கண்ணம்மாவும் பாரதியும் வந்து லாஜிக்கலாம சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரதி உடனே யூஎஸ் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகட்டும் அவர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மாவை வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்க பாரதியுடைய ஒய்ஃபு எக்ஸ் ஒய்ஃபு அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் இங்கே தெரியாது. இன்னும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க சமையல்காரவங்க, அதுவும் இந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃபுக்கு சமைக்கிறவங்க தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேரண்ட் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பிரின்ஸிபல் உள்ளே கூப்பிட்டு வச்சு சமையல்காரவங்களை முன்னாடியே வந்து பேரண்ட்டை கிண்டல் பண்ணுறதுலேருந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காது. அதுவும் வந்து அவர் இவங்க சண்டையில் அவரை ஏதோ பாவமாக உட்கார வச்சிருக்காரலாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, வியர்டாகவும் இருந்துச்சு. இப்படிலாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் துளியளவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரி ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த கதையில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெருகளெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது என்னென்னா அஞ்சலிக்கு திடீர்னு நெஞ்சு வலி அண்ட் மூச்சு திணறலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கொரோனாவோட சிம்டம்ஸ் மாதிரி லைட்டாக தெரிஞ்சாலும் கூட அதெல்லாம் தாண்டி இங்கே கதையில் அந்த கதையில் ஏற்கனவே வந்து கதை 8 வருஷம் தள்ளி அப்படிங்கிறாங்க. அதாவது 2029 நடக்கிற மாதிரி தான் அந்த கதை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து நெஞ்சு வலி இல்லை நெஞ்சு ஹார்ட் வீக்காக இருக்குது இல்லை அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வந்து ஹார்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் ட்விஸ்ட்டே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல அந்த 8 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறத ஆரம்பிச்சதுக்கப்புறமா அகிலனும் சரி அஞ்சலியும் சரி வெண்பா முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லோரும் ஒரு மாதிரி மோசமாக பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாக்டர்கிட்ட நாங்கள் போகமாட்டோம் வேறு டாக்டர்கிட்ட போய்க்கிறோம் வெண்பா ஒன்றும் எங்களை பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசினதெல்லாம் வெண்பா கேட்டாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்க உங்களுக்குலாம் பழிக்கு பழி வாங்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையே வந்து ஏதாச்சும் பண்ணிடலாமான்னு வெண்பா நடுவில் யோசிக்கிற மாதிரிலாம் லைட்டாக ஒரு இது காமிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து இன்னும் அஞ்சலியை கெட்டவங்களாக தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அஞ்சலியை நல்லவங்களானதுனால ஒரு வேளை அஞ்சலிக்கோ இல்லை அஞ்சலியோட குழந்தைக்கோ ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி பண்ணிவிட்டு இங்கே யாரும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மட்டும் இருக்கணும் பாரதியோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான எண்ணம் வெண்பாக்கு வந்து அதை ஏதாவது பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாலாம் காமிச்சா அவங்களுக்கு ஓகேவா இல்லை ஒரு வேளை வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால வந்து எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து இவங்களை பார்த்துக்கிறது கண்ணம்மாவை வந்து பார்த்துக்க வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.